Welcome students. In the video, 12th Standard Business Max Chapter 4, Exercise 4.4, first question. This is the previous exercise, previous chapter. Links are in the playlist. This is a little different. But this exercise is completed in one method. Okay, so, we have the format. Linear differential equation dy by dx format, general format. That is the integrating factor and then solution. So, you just continue watching, you will understand. Now, first, this is a general form, linear differential equation, general form. Dy by dx plus py equal to q. That is dy by dx. அப்புறம் y கூட வர்றது வந்து நம்ம p அப்படி எடுத்துக்கணும் and then equal to இந்த பக்கம் இருக்குறது q சரிங்களா அதாவது dy by dx இல்லாம y இல்லாம வேற எது வருதோ அது எல்லாமே நம்ம q அப்படி எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ இது கூட உங்களுடைய क्वेश्चन நீங்க கம்பேர் பண்ணி p வேல்யூவும் q வேல்யூவும் வந்து நீங்க எழுதணும் சரிங்களா அப்ப எப்படி எழுதுவீங்க நீங்க இங்க p equal to so y ஏ தவிர மீதி என்ன இருக்கு y உடைய கோஎஃபிஷியன்ட் தான் p அப்ப y ஏ தவிர மீதி என்ன இருக்கு உங்களுக்கு -1 by x னு போடணும் சிம்பல்ஸ் ஓட கரெக்ட்டா போட்டுக்கோங்க அதே மாதிரி qன்றது யாரு வெறும் x மட்டும்தான் இருக்கு புரியுதுங்களா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படினா இந்த இன்டெக்ரல் இந்த p இது இருக்குல்ல இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பண்ணிக்கணும் இப்போ சில பேர் வந்து இன்டெக்ரல் பண்ணிட்டு அப்புறம் e பவர் னு ஒன்னு எழுதணும் இது நீங்க डायरेक्टली எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் இட் இஸ் யுவர் சாய்ஸ் தான் இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் डायरेक्टली இத வந்து e பவர்ல போட்டு இன்டெக்ரல் பண்ணிறேன் ஓகேங்களா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் னு சொல்லுவோம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்னன்னா e பவர் இன்டெக்ரல் p dx சரிங்களா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டெக்ரல் p dx சோ இத சப்ஸ்டிட் பண்ணுங்க e பவர் இன்டெக்ரல் p க்கு பதிலா -1 x dx அப்படினு போடுவோம் சரிங்களா இப்போ இந்த மைனஸ் வந்து நீங்க வெல்ல எடுத்துறலாம்ல சோ அப்ப மைனஸ் நான் வெல்ல எடுத்துறேன் இப்போ 1 by x மட்டும் நீங்க இன்டெகிரேட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் log x அப்படினு கிடைக்கும் புரியுதுங்களா log x னு கிடைக்கும் இப்போ இந்த மைனஸை நான் log ல வந்து இங்க பவர்ல ரைஸ் பண்ணலாம் அப்ப எப்படி எழுதுவீங்க நீங்க e பவர் log x பவர் -1 னு எழுதலாம் e ம் log ம் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு x பவர் 1 அப்படின்றத you can write it as 1 by x சோ இந்த 1 by x தான் வந்து என்னது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதற்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கனா இங்க பாருங்க y of integrating factor equal to integral q of integrating factor dx plus c இதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது வந்து இன்டெகிரேட் ஃபேக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணி வரது தான் நமக்கு மேஜர் சொல்யூஷன் மெயின் சொல்யூஷன் இதுதான் வரும் புரியுதா y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c ஓகேவா இப்போ y இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எவ்வளோ 1 பை எக்ஸ் ஆ ஸோ அதை வந்து நான் டேரெக்டாக y பை எக்ஸ்னே போட்டுடலாம் இன்டெகிரல் q என்னது ஆரம்பத்தில் எடுத்துட்டோம் எக்ஸு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண வேலையே இருக்காது ஏன்னா எக்ஸ் எக்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ மீதி என்ன இருக்கும் வெறுமனே y பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டிஎக்ஸை பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் வரும் ப்ளஸ் சி மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான்ப்பா புரியுதுங்களா ஸோ எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ரெண்டு பார்ட் வரும் ஒன்று இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் p வேல்யூ எடுத்து e பவர் இன்டெகிரல் pdx சப்ஸ்டிட் பண்ணணும் அடுத்து அந்த i of இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி இதே மாதிரி தான் போட போகிறோம் மெத்தட் வைஸ் நம்ம இதே மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க புரியுதுங்களாப்பா எஸ் ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் யூ கேன் கண்டினியூ வாட்சிங் இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு போயிடுங்க மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த சம்மில் பார்க்கலாம் பை பை